நேற்றைய தினம் ஒரு மினி லாரியிலே இளம் கன்று குட்டிகள் அளவுக்கு அதிகமாக ஏற்றப்பட்டு ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலே இருந்து பழனி நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த சாலையிலே வைணவ பெருந்தலைவர் மன்னார்குடி ஜியர் செண்டலங்கார ஜியர் அவர்கள் அந்த வண்டியை அவர் அந்த காட்சியை கண்ணுற்று அதை கொண்டு போய் காவல் நிலையத்திலே ஒப்படைத்து வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தினார் இந்த தகவலை தெரிந்து கொண்ட சில இஸ்லாமிய அமைப்புகளும் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தை அமைப்பை சார்ந்தவர்களும் காவல் நிலையம் முன்பாக கூடி பெரும் கலவரம் செய்து ஜியர் அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் ஜியர்களை காப்பாற்றுவதற்காக அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்து இயக்க தொண்டர்கள் அவர் போல் அவருடைய உடல் மீது கல்கள் விழாதபடி அவர்கள் அவரை மறைத்து மனித கேடயங்களாக நின்றார்கள் ஆகவே அவர்களுடைய தலையிலே கல்லடிபட்டு இன்றைக்கு 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அடாத செயலை கண்டித்து இன்றைக்கு பழனி மாநகரத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் அனைத்து இந்து இயக்கங்களின் சார்பிலும் கடையடைப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் அமைதியாக கடையடைப்பிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள் இந்த சட்டவிரோதமாக லாரிகளிலே நம்முடைய கால்நடை செல்வங்கள் ஏற்றி செல்லப்பட்டு கேரளாவிற்கு கடத்தி செல்லப்படுகிறது இந்த கடத்தலை தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை தமிழக அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் இந்த கால்நடை சட்டவிரோதமாக ஏற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்து இயக்க தொண்டர்கள் அதை பிடித்து காவல்துறை இடத்திலே ஒப்படைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வெறும் வழக்கை பதிவு செய்து இன்னொரு புறத்திலே அவர்களிடத்திலே பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்துகின்ற அந்த காட்சிதான் இன்றைக்கு தமிழகத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் காவல்துறை தலைவரை சந்தித்து கம்பத்திலே கலவரம் புரிந்த இஸ்லாமியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கலவரம் புரிந்த இந்து இயக்க தலைவர்கள் மீது இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராமநாதபுரத்திலே ஃபத்வா பயங்கரவாதம் ஃபத்வா விதித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி தாக்கப்பட்டிருக்கிறார் சென்னையிலே பிஜேபி பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசனுடைய கார் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் மாட்டிறைச்சி தொடர்பாக ஒரு விவாதத்திலே அவர் மனநோயாளி என்று முத்திரை குத்தி அவருடைய கொலையை மறைக்க பார்க்கிறார்கள் சென்னை புழல் சிறைச்சாலையிலே பாகிஸ்தான் கொடிகள் கண்டெடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்யாற்றிலே இந்து முன்னணி நிர்வாகி ஜெகன் தாக்கப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் இந்து மக்கள் கட்சியுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு சமூக விரோதிகள் அவரை தாக்கி இருக்கிறார்கள் இப்படி துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்படி தமிழகம் முழுக்க இந்து இயக்க நிர்வாகிகள் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் தாக்கப்படுவதும் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதும் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே தமிழக போலீசார் இந்த தமிழகம் தாலிபான் நாடாக மாறி வருவதை ஜிகாதிகளின் கூடாரமாக மாறி வருவதை தமிழகத்திற்குள்ளே காஷ்மீர் பயங்கரவாதி குர்ரம் பர்வேஸ் சுற்றுப்பயணம் தமிழகத்திற்குள்ளே ஐஎஸ்ஐஎஸ் நடவடிக்கைகள் அதிகரிப்பு இதெல்லாம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டுதான் தமிழக அரசாங்கம் இருக்கிறது எனவே காவல்துறை தலைவரிடத்திலே இந்த கடந்த ரம்ஜான் மாதத்திலே நடந்த அத்துணை குற்றங்கள் குறித்தும் நாங்கள் புகாராக அளித்திருக்கிறோம் வருங்காலத்திலே தமிழகத்திலே இந்த சம்பவங்கள் தொடருமானால் அறவழியிலே சட்டப்பூர்வமான முறையிலே இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் தமிழகம் முழுக்க போராட்டத்திலே ஈடுபடுவோம் இந்த விஷயத்தை மத்திய அரசாங்கத்திற்கும் எடுத்து செல்ல இருக்கின்றோம் மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வு பிரிவு தேசிய பயங்கரவாத தடுப்பு பிரிவு அவர்களுக்கு சென்னையிலே மதுரையிலே கோவையிலே அவர்களுடைய அந்த தேசிய புலனாய்வு பிரிவினுடைய கிளைகளை ஏற்படுத்தி நேரடியாக அவர்களே இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம்